ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம எல்லாரோட ஃபேவரட் பேர் த்ரிஷா அண்ட் தளபதி தான். அவங்க ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணமோ அந்த மாதிரி தான் த்ரிஷாவும் தளபதியோட நடிக்கும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை தான் லியோட சக்சஸ் மீட்டர் நம்ம எல்லாருக்கூடயுமே ஷேர் பண்ணிருக்காங்க. லியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த எந்த குறையும் இல்லாம ஷூட் பண்ணி முடிச்சோம். அண்ட் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் என இந்த படத்துல கொலைலாம் ரொம்பவே ஃபன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் விஜய் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லவே வேணாம். ரொம்ப நாள் அப்புறம் ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் என்னோட கேரியர்ல நான் அதிகமா விஜய் கூட தான் டிராவல் பண்ணிருக்கேன். அதனால அவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. தளபதி கூட அடுத்த படம் எப்ப பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு விஜய் எனக்கு இன்னுமே கூட காரப்பொறி வாங்கி கொடுக்கல, அதனால விஜய் கூட நெக்ஸ்ட் படம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஆடியன்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பயங்கரமான ரோரிங் சவுண்ட் வருது. அண்ட் அதை தொடர்ந்து குருவிக்கு அப்புறமா ஏன் விஜய் கூட சேர்ந்து படம் பாடலன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. லாங் கேப்புக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லியோல நடிச்சதால தான் எங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சத்யா அப்படிங்கிற கேரக்டர் மூலமா லோகேஷ் அவர்களோட மேஜிக்கல் யூனிவர்ஸ்ல என்ன ஒரு பார்ட்டா இணைச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு டைரக்டர் லோகேஷ் அவர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஒரு லவ்வபிள் நோட்டோட த்ரிஷா அவர்கள் ஸ்பீச்சை முடிச்சிருக்காங்க.